அனைவருக்கும் வணக்கம். அதாவது இந்த வீடியோவில் வந்து இந்த நாட்டிற்காக எத்தனையோ தியாகங்களை செய்திருக்கிறார்கள், எத்தனையோ ஒரு தலைவர்கள், மகான்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கும்போது, கேட்கும்போது உங்களுக்குள்ளும் வந்து நாமும் வந்து ஒரு காந்தியை போல, ஒரு நெல்சன் மண்டேலாவை போல் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு உத்வேகம் பிறக்க செய்யும். ஸோ அதாவது காந்தி வந்து நாட்டிற்காக எப்படி பாடுபட்டார், நெல்சன் மண்டேலா எப்படி பாடுபட்டார், ஒருவேளை அவங்க அந்த செயலை செய்யாமல் இருந்திருந்தால் இன்று நாட்டின் நிலைமை எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது ஒரு சிறிய கதையின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு சம்பவ கதை தான். இது போன்ற ஒரு நல்ல எண்ணங்களை, நல்ல செயல்களை ஊக்குவிக்கும் வகையில் மோட்டிவேஷன் வீடியோ, ஆன்மீக சிந்தனைகள், வாழ்க்கையில் வளமாக இருப்பதற்கு, ஒரு வெற்றியாளராக வருவதற்கான சிந்தனைகளை நமது கோல்டன் கேர்ள் திருப்ளஸ் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு நாளும் மாலை 6:40 வீடியோ போட்டு வரோம், பார்த்து பயன்பெறுங்கள். மறக்காமல் புதுசாக இருந்தீங்கன்னா, இல்லை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்துருங்க. இப்போ ஆரம்பிப்போம். இப்போ மகாத்மா காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, அதை உங்களுக்கு தெரிஞ்ச சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அவர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். அப்போ வந்து இவர் வந்து ஒரு கருப்பின நபர்ன்றதுனால இவர் வந்து ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டாங்க, இறக்கி விட்டாங்க அப்படின்றது. அந்த இடத்துல ஒரு சின்ன இன்சிடெண்ட் என்னென்னா, அவர் நினச்சிருந்தா அடுத்த ட்ரெயினுக்கு அவர் ஏறி போயிட்டுருக்கலாம், இல்லை அடுத்த ட்ரெயினுக்கு அவர் ஏறி போயிட்டுருக்கலாம். ஆனால் அவர் என்னை ஏன் தள்ளி விட்டாங்க அப்படின்றது யோசித்தார். அப்படி யோசிக்கும் போது, ஓ, நான் ஒரு கருப்பின நபர்ன்றதுனால தள்ளி விட்டாங்களா, அப்போ கருப்பினமாக இருந்தால் ட்ரெயினில் ஏற்ற மாட்டாங்களா, ஃபஸ்ட் கிளாஸில் ஏற்ற மாட்டாங்களா அப்படின்றதுக்காக அன்று வந்து அவர் பாடுபட்டார். அப்படி பாடுபடுறதுனால தான் இன்று வந்து இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் அவரால் கிடைத்தது அப்படின்றது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதே போல் வந்து சில உரிமைகளையும் பெற்றுத்தர முடிந்தது. அங்கும் வந்து கருப்பின மக்கள் ட்ரெயினில் ஏறலாம், அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் ஏறலாம் அப்படின்றது ஒரு பெரு நாட்டிற்கு நல்லது செய்தார். அதே போல் நெல்சன் மண்டேலா பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 25 வருடங்களுக்கு மேலே வந்து சிறையில் இருந்தார். அப்போது அவர் கேட்குறாங்க, நீங்கள் மறுபடியும் உங்களை சிறையில் போட்டால் என்ன பண்ணுவீங்கன்னு. ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒரு 100-200 புத்தகங்களை கொடுத்துருங்க, நான் போயிட்டு படிச்சுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னும் 5 வருஷம் போடுங்க, 10 வருஷம் போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம். எனக்கு 100 அல்லது 200 புத்தகங்களை கொடுத்துருங்க, நான் இருக்கிறேன் அப்படின்ற. அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, புத்தகம் வாசிப்பது எவ்வளோ ஒரு நல்லது, உங்களுக்குள் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அதனால் புத்தகங்களை வாசியுங்கள். 25 வருடங்களுக்கு மேல் சிறையிலிருந்து தன்னுடைய நாட்டிற்கு அவர் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார். இந்த நெல்சன் மண்டேலா பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்க மாட்டார். ஆனால் அதே போல் வந்து இந்த அழகு அப்படின்றது, நம்ம ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் அப்படின்றலாம், நீங்கள் எவ்வளோ உயரம் இருக்கிறீங்க, எவ்வளோ குளமாக இருக்கிறீங்க, எவ்வளோ குண்டாக இருக்கிறீங்க, எவ்வளோ ஒல்லியாக இருக்கிறீங்க, நீங்கள் சிவப்பாக இருக்கிறீங்களா, கருப்பாக இருக்கிறீங்களா, அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. உங்களுக்குள் ஒரு நல்ல செயல்களை, உன்னதமான செயல்களை செய்தால் இந்த உலகமே உங்களை போற்றும். அதுக்கு தான் நெல்சன் மண்டேலா உங்களுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு உதாரணமாக இருப்பார். அவர் இறந்த பிறகு கிட்டத்தட்ட 145 நாட்டிலிருந்து உலக தலைவர்கள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். அந்த 147 நாட்டிலிருந்து வந்த தலைவர்களெல்லாம் வந்து, இவர் வந்து சிவப்பாக இருக்கிறாரு, இவர் வந்து வைரமாக இருக்கிறாரு, இவர் வந்து ஒரு ஹீரோ போல இருக்கிறாரு, இவர் வந்து ரொம்ப குள்ளமாக இருக்கிறாரு அப்படின்ற எந்த ஒரு இந்த வெளி பகட்டு வேஷத்தை நம்பியெல்லாம் அந்த வரல. அவன் பார்த்ததெல்லாம் இவர் செய்த ஒரு உன்னதமான செயலுக்கு தான் வந்தார். ஸோ இந்த சம்பவ கதையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, அதாவது உயரமாக இருக்கிறீங்களா, சிவப்பாக இருக்கிறீங்களா, கருப்பாக இருக்கிறீங்களா, அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால், சாதிக்க வேண்டிய நினைத்தால், நீங்கள் அந்த உன்னதமான செயல் செய்ய வேண்டும் நினைத்தால், அதில் திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள். திறமைகளை வளர்த்து கொண்டு அது சரியான நேரத்தில் செய்யும்போது நீங்கள் நிச்சயமாக ஒரு சாதனையாளராக வர முடியும் அப்படின்ட்டு. இப்போ மூன்றாவது, ஃபஸ்ட்டு வந்து மகாத்மா காந்தி சொல்லியிருந்தேன், ரெண்டாவது வந்து நெல்சன் மண்டேலா சொல்லியிருந்தேன், மூணாவது வந்து உங்களே சொல்கிறேன், நீங்கள் வந்து நாட்டிற்காக என்ன செய்ய போகிறீர்கள். அதாவது காந்தி வந்து, அதாவது ஏன் என்று கேள்வி கேட்டார். அதெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போல்லாம் யார் இது பண்ணுவாங்க, அதாவது மக்கள் பார்த்திங்கன்னா போட்ட கட்சிக்கு ஓட்டு போட்டுன்னு இருப்பாங்க. அதாவது அரசரா, அதாவது பழங்காலத்தில் அரசர் ஆட்சி நடப்பது போல் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒன்று ஏடிஎம்கே இருக்கும், இல்லை டிஎம்கே இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக இருக்குது, அப்படியே தான் இருக்குது. இது இன்னும் வந்து 20 வருஷத்துலேயோ 50 வருஷத்துலேயோ மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சாலே அது ஒரு டவுட்டு தான். ஏன்னா 95% மக்கள் வந்து தங்களுக்கு ஒரு புத்தியை தீட்டிக்கொள்ளாமல், நல்ல சிந்திக்க முடியாமல் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மாறுமான்றது வந்து அது ஒரு கொஷின் மார்க்காக தான் போயிட்டுருக்கு. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம நாட்டிற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா, இப்போ இருக்கிற மக்கள் எல்லாம் சோன பேச்சு கேட்பாங்களா,
இல்லை என்னை நம்பி ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நீங்கள் அந்த அளவுக்கு ஒத்து போக தேவை கிடையாது. இந்த நாட்டிற்காக நெல்சன் மண்டேலா செய்தது போல், மகாத்மா காந்தி செய்தது போல, உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்கள், அவ்வளவுதான். அதாவது ஒருத்தர் 10 கிலோ எடை தூக்குறவன் 10 கிலோ தூக்கலாம், 50 கிலோ தூக்குறவன் 50 கிலோ தூக்கலாம். அப்போது நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்களால் முடிந்தவரை ஒரு மரக்கன்றை நட்டு ஒரு மரத்தை நீங்கள் வளர்க்கலாம். அது இந்த நாட்டிற்கு வெளியில் தெரியலனாலும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவனுக்கு தெரியும், நீங்கள் செய்த செய்யலாம். அதனால் 1 அல்லது 3 மரக்கன்றுகளை வைத்து நடுங்கள். இல்லைன்னா ஏழைகளுக்கு அதாவது வஸ்திர தானம்னு சொல்லுவாங்க, ட்ரெஸ் ஏதாவது வாங்கி கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்கள். என்னாலலாம் அன்னதானம் பண்ண முடியலன்னா அன்னதானம் போடுற இடத்துல போயிட்டு நீங்கள் 100 ரூபாவோ 500 ரூபாவோ 1000 ரூபாவோ கொடுக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சது ஒரு 2-3 சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த நாட்டிற்கு என்ன செய்வீர்கள் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். இதே போல் நான் நல்ல ஒரு சிந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், நீங்கள் அப்படி இருந்தால் நினைக்கலாம். என்னென்னு வந்து எப்பவுமே ஒரு கட்சி வந்து அது உதவாத கட்சின்னு தெரியும், திருட்டு கட்சி, தில்லுமுள்ளு கட்சி எல்லாம் தெரியும். ஆனால் வந்து கண்ணை மூடிக்கிட்டு அதுக்கு தான் போட்டிருப்பாங்க அப்படின்றது. ஸோ அதனால் வந்து அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, தாத்தா அப்பா பேரன் இவங்கெல்லாம் நம்மளது தான் தமிழ்நாடு, நம்மளது தான் ஆந்திர பிரதேசம், நம்மளது தான் இந்தியா, நம்மளது தான் கர்நாடகா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதிலிருந்து என்னென்னா, நீங்கள் நாட்டிற்கு என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்றது ஒரு உன்னதமான செயல்களை சொல்லலாம். அதாவது புக்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், அன்னதானத்துக்கு உதவி பண்ணலாம், இல்லை மரக்கன்று நடலாம், இப்படி எத்தனையோ இருக்குது. கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த நாட்டிற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள், வாய்ப்பு கிடைத்தால்ன்றதை விட நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே சொல்லுங்கள். இப்போ எந்த இடத்துல இருக்கீங்களோ, நான் வந்து இந்த உதவி செய்வேன் நாட்டிற்காக, நாட்டில் இருக்கும் மக்களுக்கு செய்தாலும் அது நாட்டிற்கு செய்தது. ஒருத்தருக்கு நீங்கள் எஜுகேஷன் சொல்லிக் கொடுத்தாலும், ஏன் படிக்கிறதுக்கு சொல்லிக் கொடுத்தாலும், அவங்க பேர் எழுதுறதுக்கு கற்றுக் கொடுத்தாலும், நீங்கள் வந்து நாட்டிற்கு நல்லது செய்திருக்கிறீர்கள் என்பது புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.